மாலுமி சிந்துபாத் உங்களுக்கு தெரியும் தானே? ஆமாங்க, ஆயிரத்தொரு அரபு இரவுகள் கதையில வர அதே சிந்துபாத் தான். சிந்துபாத்தோட கடற்பயணங்கள் மொத்தம் ஏழு. அதுல இரண்டாவது கடற்பயணத்துல கப்பல் உடஞ்சி ஒரு தீவுல சிந்துபாத் கரை ஒதுங்குவாரு. அங்க அவர் ஒரு மலை மேல ஏறுவாரு. அந்த மலை முழுக்க வைரங்களா இறஞ்சு கிடக்கும். வைரங்களை அள்ளி கட்டிக்கிட்டு எப்படி இந்த தீவை விட்டு தப்பிக்கலாம்னு சிந்துபாத் சிந்திப்பாரு. அந்த நேரம் பார்த்து அங்க ரூகா அப்படிங்கிற ஒரு பெரிய பறவை பறந்து வந்து மலையில இறங்கும். அது யானைகளை கூட அலேக்கா கால்களால கூட்டுக்கு தூக்கிட்டு போய் குஞ்சுகளுக்கு இரையா ஊட்டுற பறவை. சிந்துபாத் தன்னோட தலைப்பாகை துணியை அவிழ்த்து அந்த ரூகா பறவையோட காலோட தன்னையும் சேர்த்து கட்டிக்குவாரு. அந்த ரூகா பறவை ஜிவ்னு பறக்க ஆரம்பிக்கும். அப்படியே அந்த பறவையோட கால்ல தொங்கிக்கிட்டே சிந்துபாத் பயணம் செய்வாரு. ஆக அந்த காலத்திலேயே விமான டிக்கெட் எதுவுமே வாங்காம ஓசியில ஒரு பறவை கிட்ட அந்த பறவைக்கே தெரியாம லிப்ட் வாங்கி ஆகாயத்துல பயணம் செய்த ஒரே ஆள் சிந்துபாத் தான். சிந்துபாத்தோட ஐந்தாவது கடற்பயணத்திலையும் ரூகா பறவை வரும். ஒரு தீவுல சிந்துபாத்தும் மாலுமிகளும் கரை ஒதுங்குவாங்க. அங்க மலை உச்சியில மணல்ல பாதி புதஞ்ச நிலையில வெள்ள வெள்ளையர்னு ஒரு கோபுரம் மாதிரி ஏதோ தெரியும். அது என்னன்னு பக்கத்துல போய் பார்த்தா அது ரூகா பறவையோட முட்டை. மாலுமிகள் பசியோட இருக்கிறதால அந்த பெரிய முட்டைய உடைச்சி ஆம்லெட் போடலாம்பா அப்படின்னு சொல்லுவாங்க. சிந்துபாத் வேணான்னு வாரு. ஆனா மாலுமிகள் அதை கேட்காம முட்டைய உடைப்பாங்க. உள்ள ரூகா பறவையோட குஞ்சு இருக்கும். இப்ப குஞ்சு பறவையோட அம்மா அப்பா ரூகா பறவைகள் அங்க பறந்து வந்துருவாங்க. மாலுமிகள் தப்பிச்சு தலை தெரிக்க கப்பலை நோக்கி ஓடுவாங்க. அந்த ரூகா பறவைகள் இரண்டும் கால்கள்ல பெரிய பெரிய பாறைகளை தூக்கி வந்து கப்பல் மேல போடும். அப்புறம் என்ன, கப்பல் சுக்கல் சுக்கலா ஆயிடும். சரி, அரேபிய இரவுகள் கதையில வர மாதிரி உண்மையிலேயே யானைக்கே லிப்ட் கொடுக்கற அளவுக்கு பெரிய ரூகா பறவை இருந்ததா? அது யானைய அதோட கால் நகங்களால தூக்கிட்டு போய் குஞ்சுகளுக்கு உணவு பரிமாறியதா, இல்ல எல்லாம் சும்மா உல்டா புல்டாவா? வாங்க பாக்கலாம். பழங்கால நூல்கள் வரலாற்று குறிப்புகளை நம்ம பார்க்கும் போது அப்படி ஒரு யானை தூக்கி பறவை இருந்திருக்கலாம் அப்படிதான் நம்ம தோணுது. ஆப்பிரிக்கா நாடுகள்ல ஒண்ணு மடகாஸ்கர். அது ஒரு பெரிய தீவு. அந்த மடகாஸ்கர் தீவுல அண்மையில வரலாற்று காலத்துக்கு முந்தைய ஒரு ராட்சத பறவையோட முட்டை கண்டெடுக்கப்பட்டது. சொன்னா நம்ப மாட்டீங்க, அந்த முட்டையோட சுற்றளவு 28.5 அங்குலம், அதாவது 72.39 சென்டிமீட்டர். தீ கோழி அப்படிங்கிற நெருப்பு கோழி முட்டையை விட அந்த முட்டை 7 மடங்கு பெருசு. அந்த முட்டை 2 கேலன், அதாவது கிட்டத்தட்ட 8 லிட்டர் தண்ணீர் பிடிக்கக்கூடிய அளவுக்கு அவ்வளவு பெருசு. இந்த மெகா சைஸ் முட்டை அரபு இரவுகள் கதையில வர ராக் அப்படிங்கிற ரூகா பறவையோட முட்டைனே கருதப்படுது. இந்த ரூகா பறவைய நம்ம தமிழ் மொழியில ஆனை இராஞ்சி புல், அண்ட பேரண்ட பறவை அப்படின்னு பல பெயர்களை அழைச்சிருக்காங்க. ஆனை இராஞ்சி புல் அப்படின்னா யானையை அலேக்கா தூக்கிட்டு போற பறவைன்னு அர்த்தம். உலகம் சுற்றிய பயணியான மார்க்கோ போலோ அவருடைய பயண குறிப்பில ரூகா பறவையை பத்தி குறிப்பிட்டிருக்காரு. அந்த பறவை 30 அடி உயரம் இருந்துச்சு. அதை விட அகலமான சிறகுகள் அந்த பறவைக்கு இருந்ததுன்னு மார்க்கோ போலோ சொல்லியிருக்காரு. அந்த பறவையோட இறகு ஒவ்வொன்றும் 7 அடி உயரம் இருக்குமா? எம்மாடி, 7 அடி உயரம்னா பாருங்க எவ்வளவு பெருசு இருந்திருக்கும்னு. மடகாஸ்கர் தீவுல அந்த பறவை வாழ்ந்துச்சு. தெற்கே அடிவானத்துல தொலைதூர மலைப்பகுதிகளில் இருந்து அந்த பறவை மடகாஸ்கருக்கு வந்து போகும்னு மார்க்கோ போலோ அவருடைய பயண குறிப்புகளில் கூறியிருக்காரு. வரலாற்று ஆசிரியரான ஃபாதர் ஜோர்டானஸ் என்கிறவரோட இந்தியா டெரிட்டா அப்படிங்கிற புத்தகத்திலையும் ரூகா பறவையை பத்தி குறிப்புகள் காணப்படுது. 12ஆம் நூற்றாண்டிலேயே வாழ்ந்த இட்ரிசி அப்படிங்கிற அரபு நாட்டு பூகோள அறிஞரும் கூட இந்த மெகா சைஸ் பறவைகளை பற்றி குறிப்பிட்டிருக்காரு. இபன் பட்டுட்டா என்கிற இன்னொரு உலக பயணி தென்சீன கடல் மேல ஒரு மலை பறக்கும், அது மலை இல்ல ரூக் பறவை அப்படின்னு சொல்லியிருக்காரு. சீனாவைச் சேர்ந்த மாலுமிகள் அந்த காலத்திலேயே கிழக்கு ஆப்பிரிக்கா கரையோரம் உள்ள ஜான்சிபார் தீவு வரைக்கும் கப்பல் பயணம் செய்திருக்காங்க. லவங்கம் அப்படிங்கிற கிராம்பு விளைச்சலுக்கு பேர் போன தீவு ஜான்சிபார். இந்த ஜான்சிபாருக்கு கிராம்பு வாங்க வந்த சீன மாலுமிகள் அந்த தீவுக்கு வச்சிருந்த பேர் ஜிங்கு. இந்த சீன மாலுமிகள் அவங்களுடைய பயண குறிப்புகள்ல பெங் அப்படிங்கிற பறவைய பத்தி குறிப்பிட்டிருக்காங்க. அந்த பெங் பறவை ஒட்டகத்தை ஒரே வாயில போட்டு விழுங்கக்கூடிய பறவையாம். இந்த பெங் பறவையோட சிறகுகள்ல இருந்து உதிர்ந்து விழுற ஒவ்வொரு இறகும் தென்னவோலை அளவுக்கு இருக்குமா. ஜான்சிபார் தீவைச் சேர்ந்த மாலுமிகள் அவங்களுடைய படகுக்கு பாய்மரமா பெங் பறவையோட இறக பயன்படுத்தினதா சீன மாலுமிகள் எழுதி வச்சிருக்காங்க. சீன மாமன்னர் குப்லாய் கான் ஒரு முறை இந்த இறகுல ஒன்னு எடுத்துட்டு வாங்கப்பா அப்படின்னு சீன மாலுமிகளுக்கு உத்தரவு போட்டிருக்காரு. சீன மாலுமிகள் அந்த பெங் பறவையோட இறகு ஒன்ன எடுத்துட்டு போய் சீன மன்னர் கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. அந்த இறகு இப்ப சீன அருங்காட்சியகத்துல இருக்கிறதா கூறப்படுது. ஆனா அது உண்மையிலேயே பறவையோட இறகு இல்ல, ஆப்பிரிக்காவில வளர்ற ராபியா என்கிற ஒரு வகை தாவரத்தோட ஓலை அப்படின்னு சொல்ற ஆய்வாளர்களும் இருக்காங்க. சரி, நம்ம ரூகா பறவைக்கு வருவோம். யானைய தூக்குற அளவுக்கு அவ்வளவு ஸ்ட்ராங்கான ரூகா பறவை இந்த பூமியில வாழ்ந்ததோ இல்லையோ, ஆனா பெரிய பெரிய பறவைகள் எல்லாம் இந்த பூ உலகில வாழ்ந்து குட் பை சொல்லிட்டு போயிருக்கு. மடகாஸ்கர் தீவுல உள்ள ஒரு சேற்று நிலத்துல 30 அங்குல குறுக்களவு உள்ள ஒரு பெரிய முட்டை கண்டெடுக்கப்பட்டுச்சு.
அந்த முட்டை டைனோசர் முட்டையை விட பெரிய முட்டை. அந்த முட்டைக்குரிய பறவை நெருப்பு கோழியை விட பெரிய மோவா அப்படிங்கிற பறவை. இந்த பறவையை யானை பறவை அப்படின்னு சொல்லுவாங்க. எபியோர்னிஸ் அப்படின்னும் ஆய்வாளர்கள் இந்த பறவைக்கு பெயர் சூட்டியிருக்காங்க. இந்த பறவை 3 மீட்டர் அதாவது கிட்டத்தட்ட 9 அடி உயரம் இருந்திருக்கு. இந்த பறவையோட எடை ஏறத்தாழ 500 கிலோ அதாவது 1.5 டன். அறிவியல் தரவுகள் படி பார்த்தா உலகத்துல இதுவரையில் வாழ்ந்த பறவைகள்ல மிகப்பெரிய பறவை எபியோனிஸ் எனப்படுற இந்த யானை பறவை தான். மடகாஸ்கர் தீவுல வாழ்ந்த இந்த பறவை ஒரு பறக்க முடியாத பறவை, அதாவது ஃபிளைட்லெஸ் பேர்டு. எபியோனிஸ் பறவையோட ஒரு முட்டையை பத்தி ஏற்கனவே சொன்னோம். இதோட முட்டை கிட்டத்தட்ட 150 கோழி முட்டைகளுக்கு சமமானது. ஆமாங்க, இதை வச்சு 150 பேருக்கு ஆம்லெட் செய்ய முடியும். அதே வேளையில மடகாஸ்கர் தீவுல மலகாசி கொண்டை கழுகுன்னு ஒரு கழுகு வாழ்ந்திருக்கு. இந்த கழுகு குள்ள நீர் யானைகளை அதாவது பிக்மி ஹிப்போபட்டமஸ தூக்கி போடுற அளவுக்கு வலுவான பறவையா இருந்திருக்கு. சரி, யானைய தூக்குற ரூகா பறவை இருந்திருந்தா அது எவ்வளவு பெருசா இருக்கணும்? அறிவியல் அறிஞர்கள் இதற்கு ஒரு விளக்கம் சொல்றாங்க. யானைய தூக்குற ரூகா பறவை கழுகு இனத்தை சேர்ந்ததுன்னு வச்சுக்கோங்க. கழுகுகள் அதோட எடையில பாதி எடைய தூக்கக்கூடியவை. அப்படி பார்த்தா 500 கிலோ எடையுள்ள யானை குட்டிய தூக்குற ரூகா பறவை 1000 கிலோ எடையோட இருந்திருக்கணும். அதுக்கு 800 சதுரடி பரப்பளவு உள்ள சிறகு வேண்டும். சிறகோட நீளம் 164 அடியாக இருக்கணும். அப்பதான் இவ்வளவு பெரிய எடைய தூக்கிக்கிட்டு ஜிவ்னு அது வானத்துல பறக்க முடியும். இப்படி சொல்றாங்க அறிவியல் அறிஞர்கள். சரி, இந்திய இதிகாசங்கள்ல யானைய தூக்குற பறவை பத்தி பதிவு எதுவும் இருக்கா? இருக்குங்க. ராமாயணத்துல ஜடாயு சம்பாஜி மாதிரியான பெரிய சைஸ் கழுகுகளை பத்திய பதிவுகள் இருக்கு. இந்திய புராணத்துல வர நம்ம சூரிய பறவையான கருடன் யானைக்கும் முதலைக்கும் சண்டை நடந்த போது யானைய அலேக்கா காலால தூக்கி முதலை கிட்ட இருந்து காப்பாத்தினதா ஒரு கதை இருக்கு. அப்படி பார்த்தா ஒரு கால் நம்ம கருடன் ஜடாயு சம்பாஜி கூட அந்த காலத்து ஆனை இராஞ்சி புல்லா அதாவது ரூகா பறவையாக இருந்திருக்கலாம். ரூகா என்கிற அண்ட பேரண்ட பறவையும் அதோட அங்காளி பங்காளி பறவைகளும் இப்ப இந்த பூ உலகத்துல இல்ல. அந்த மாதிரி பெரிய பறவைகள் இந்த புவி பந்த விட்டே மறைஞ்சு போச்சு. ஆனா ஆஸ்ட்ரிச் அப்படிங்கிற நெருப்பு கோழி, கேசவாரி, ஈமு மாதிரியான பெரிய பறவைகள் ஏன் நாங்க இருக்கோம்ல அப்படின்னு இன்னும் நம்ம கூட இருக்கு. ஸ்டெல்லார், காண்டர், அல்பட்ராஸ் மாதிரியான பெரிய சைஸ் பறவைகள் இன்னும் சிறகு விரித்து நம்ம காலத்து வானத்துல ஜாலியா வளம் வருது. ஆனா இராஞ்சிபுல் அப்படிங்கிற ரூகா பறவை இப்ப நம்ம காலத்துல இல்ல. ஆனாலும் அது ஏற்படுத்திட்டு போன பிரமிப்பு இப்பவும் இருக்கு இல்லையா? அந்த பிரமிப்பு எப்பவும் இருக்கும், சரிதானே? இது போன்ற மேலும் பல வீடியோக்களுக்கு இணைந்திருங்கள் TN Media 24 உடன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.